ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி செக்ஷன். நான் உங்கள் துர்கா. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் ஈரல் பெப்பர் ஃப்ரை. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஈரல் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஆயில் சூடாகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டுக்கோங்க. நான் ரெண்டு ஆனியன் எடுத்துருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கோங்க. மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி, ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கங்க. ரொம்ப தக்காளி ஆட் பண்ணாதீங்க, புளிப்பாக இருக்கும். அரை டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா பச்சை வாசம் போட வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இது எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணலை. ஒன்லி பெப்பரை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஈரலை நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், மட்டன் ஈரல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோ. இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது சீக்கிரமாக இந்த ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாம். ஏன்னா இது வந்து ஒரு நிமிஷத்துலேயே ஈரல் நல்லா வெந்துடும். அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பச்சை மிளகாய் காரம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மூணு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். இப்போ காரத்துக்கு நான் ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் போடுறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வேகிறப்பே நான் கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா நான் எப்போதுமே என்னோடய சமையலில் நான் காலிக்கிறப்பே இல்லை வதக்கிறப்பே நான் கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிடுவேன். அதோட டேஸ்ட்டு சூப்பராக, இன்னும் சூப்பராக இருக்கும். இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு வதக்குனீங்கன்னா மட்டன் பெப்பர் லிவர் ஃப்ரை ரெடி ஆகிடும். தண்ணி ஊற்றாமல் மட்டன் ஈரல் நல்லா வெந்துட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அதை ரொம்ப சூப்பராக மட்டன் ஈரல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மட்டன் ஈரல் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபினை அதை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.